விரைவு செய்திகள். கொரோனா சிகிச்சையில் பிளாஸ்மா முறையை பயன்படுத்துவதில் இந்தியாவிலே தமிழகம் முன்னணி மாநிலமாக இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் காலத்திலும் 1,500 யூனிட் ரத்தம் பெறப்பட்டு 1,74,000 யூனிட் ரத்தம் உயிர் காப்பதற்காக பயன்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் 36 இருந்து 42 அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுத்து அறிவிப்பார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாடத்திட்டம் குறைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கைக்கான காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், அண்மையில் நீட் தேர்வில் தமிழக பாடத்திட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டு முறைகளை பொதுமக்கள் அனைவரும் பின்பற்றினால் கொரோனா நோய் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்திவிட முடியும் என நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். நோய் அறிகுறி தென்பட்டவுடனேயே அரசு மருத்துவமனைகளை பொதுமக்கள் அணுக வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குற்றச் செயல்களை முழுமையாக கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு அதிநவீன உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்ட வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் நாகராஜன் ரோந்து காவலர்களுக்கு அதிநவீன கேமரா உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்காணிப்பு கேமராக்கள் அதிக அளவில் பொருத்தப்படுவதால் தமிழகம் முழுவதும் குற்ற சம்பவங்கள் குறைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் ஷாமினி, ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடு மற்றும் வசிக்கும் பகுதிகளில் தகரம் மூலம் தடுப்பு ஏற்படுத்துவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரியங்கா என்பவர் நோய் தொற்று அறிகுறி இல்லாத தனது கணவரை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதாகவும், தனது வீட்டின் முன்பு தகரத்தை வைத்து தடுப்பு ஏற்படுத்தியதாகவும், அதனை அகற்ற மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு, எந்த விதிகளின் அடிப்படையில் தகரம் மூலம் தடுப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இது தொடர்பான தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து 276 மருத்துவ மாணவர்கள் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதித்திருந்தார். அதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. சென்னைக்கு அருகே அமைந்துள்ள காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளத்தில் ICGS விக்ரா எனும் அதிநவீன புதிய ரோந்து கப்பல் இந்திய கடலோர காவல்படையில் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. மத்திய நிதியமைச்சக செயலாளர் சோமநாதன், கடலோர காவல்படை அதிகாரி நடராஜன் உள்ளிட்டோர் ரோந்து கப்பலில் பயணத்தை துவக்கி வைத்தனர். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 25 ஆண்டுகள் திறம்பட செயல்படும் வகையில் அல்ட்ரா மாடல் தொழில்நுட்பத்துடன் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. போர் ஹெலிகாப்டர்கள் நிறுத்தும் வசதி உட்பட பல்வேறு வசதிகள் இந்த கப்பலில் உள்ளதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிங்ஹாசன் மலைப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அம்மாநில காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகள் தரப்பிலிருந்து காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியில் சுட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.